ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு ஒன்லைன் ஜூப் தமிழ். ஸோ இங்கே வந்து ஒன்லைனில் நாங்கள் ஃப்ரீயாக மணி மேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்லைன் மூலமாக மணி மேக்கிங் பண்ணுறது ஒரு முழுமையான கைட் ஒன்று, ஒரு ஏ டு செட் கைட் ஒன்று உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த கிளாஸ் பற்றின முழுமையான டீட்டெயில் வந்து எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போட்டிருக்கிறேன், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் எங்களோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கிறோம், அந்த வீடியோஸையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரீயாகவே மணி மேக்கிங் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் உங்களோட எஃபர்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 10,000 நீங்கள் 30,000 வரை ரீச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1.5 லேக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்க, டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். யாருமே இங்கே வந்து சும்மா பார்க்குறதுக்கெல்லாம் மணி தர மாட்டாங்க. நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும், ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் ஒன்று இங்கே இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு டாஸ்க் வைஸாக ஒரு பர்டிகுலர் ப்ரொஜெக்ட் வைஸாக தான் உங்களுக்கு ஜப் வரும். ஸோ அந்த ஜப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியான ஒரு ஜப் ஒன்று எப்படி ஜப் கம்ப்ளீட் பண்ணுறங்கிற ப்ளஸ் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இது என்ன வெப்சைட்டுங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ண போகிறேன் இந்த எம்எம் ரீப்ரசன்டேட்டிவ் இமேஜ் வேர்ஷன் 2ங்கிற இந்த ஜப்பை வந்து நீங்கள் அடிக்கடி இந்த ஜப் அப்டேட் பண்ணப்படுதுன்னா நம்பர் ஆஃப் ஜப், அதே மாதிரி பேமெண்ட்டும் கூட்டியிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாள் சரியாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும், உங்களால் $10 அதாவது 2000 ஏர்ன் பண்ணிக்கொண்டே ஏழும். ஓகே, இந்த ஜப் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முதல் எப்போதுமே எனக்கு ஸ்டார்ட்ன்றது, அதாவது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு சொல்லி விஷயம் இருக்குது. அதாவது ட்ரைனிங்னா நீங்கள் ஒரு ஜப், இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறதால தான் அவங்களுக்கு நான் உங்களுக்கு இப்படி கைட் பண்ணுறேன். பட் வந்து யூடியூப் பார்த்து அப்படியே வெப்சைட் பார்த்து அப்படி ஜாயின் பண்ணுறாக்களுக்கு வந்து இது எப்படிங்கிறதே தெரியாது. அப்போ இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று சொன்னால் எல்லாரையும் பொதுவாக தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில ஒர்க், பிங்க், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால் ரன் பண்ணப்படுற பிங்க், அதாவது ஒன்லைன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அது சம்மந்தமான சில அப்டேட்ஸு. ஸோ அதில் இவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், எந்த ஒரு ஜப்பும் நாங்கள் உங்களுக்கு தரும்போது முதலாவது உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம். அந்த ட்ரைனிங் முடிய வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தரும். இப்போ ட்ரைனிங்கில் 15 கொஷன் இருக்கும். ஸோ அந்த 15 கொஷனு கம்ப்ளீட் ஆனதுமே நீங்கள் வந்து 20 கொஷனுக்குரிய ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து நீங்கள் 3 அட்டம்ப்ட் தான் செய்யணும். ஸோ அந்த 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே நீங்கள் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு இது இந்த பர்டிகுலர் ஜப் சம்மந்தமாக உங்களுக்கு நுழைஜிலேருந்து அவங்கவுங்கள பேன் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ நான் வந்து ட்ரைனிங் முடிச்சு குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறேன். முடித்த பிறகுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு சொல்லி வரும். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து நீங்கள் டைரக்டாகவே ஒர்க் பண்ணக்கூடிய ஹிட்ஸ், இதை ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஓகே, நாங்கள் இது இந்த ஜப்பை கிளிக் பண்ணுவோம். ஒர்க் என்ன மாதிரி, அதாவது என்ன அமௌண்ட் சிறுசாக இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னால், ஒர்க் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஜப் தருவாங்க. இப்போ நீங்கள் ஜப் கொடுக்குறாலாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஒரு ஈஸியான ஜப்பை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து ஜப்பை ஈஸியாக கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து கூடுதலாக கொடுப்பீங்கன்னா இல்லை, யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அப்போ நாங்கள் அதுக்கே எவ்வளோ பேசுகிறோம், அந்த ஒர்க்குக்கே எவ்வளோ நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க, எவ்வளோ எமௌண்ட் தாரு, எவ்வளோ எமௌண்ட் தாரு. ஸோ அதனால் யாரும் ஆன்லைனில் வந்து அப்படி இது பண்ண மாட்டாங்க. ஓகே, ரைட். இதில் இருக்கிற என்னன்னு சொன்னால், இது ஒரு வெப்சைட் கண்டென்ட், டாப் 10 healthiest breakfast to start your day. So, இந்த டொபிக்கில் ஒரு கண்டென்ட் வரும். இந்த கண்டென்ட்டில் வந்து இந்த இமேஜ் அந்த மெயின் கண்டென்ட்டில் இருக்குதா இல்லையா, இதுதான் குவெஸ்சன். இந்த இமேஜ் வந்து இந்த மெயின் கண்டென்ட்டில் இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நான் இதை வந்து நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து எஸ் நோ கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஜப் வரும், வேறு பெரிசா எதுவுமே வராது. நீங்கள் இந்த இமேஜ் இது இந்த கண்டென்ட்டில் இருக்காது, இது சும்மா வியூ பண்ணி பார்க்குறது தான், வேறு எந்த ஒரு
ட்ரிக்ஸுமே இங்கே இல்லை. ஓகே ஒன் டூ த்ரீ ஃபைவ் டென். ஸோ நோட் அவைலபிள் நோ கொடுத்துருங்க, சப்மிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நீ இந்த இங்கே வர இந்த 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 சைட்டில் வர இந்த கண்டென்ட், இந்த இமேஜ், இந்த வெப்சைட்டில் கண்டென்ட்டுக்குள்ளே வந்திருக்குதா வரலையா அதான் நீ வந்து கேட்குறான். எஸ் இது எஸ் நீங்கள் சும்மா வியூ பண்ணுறது அந்த பேஜ் அப்படில் வந்திருந்தால் எஸ் கொடுக்குறது, வரலன்னா நோ கொடுக்குறது, அவ்வளோதான். ஓகே ஸோ திஸ் இந்த இந்த டைப் ஆஃப் ஜாப் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் அவங்க உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கிறாங்க, அது எங்கே எஸ் கொடுக்கணும் எங்கே நோ கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு தரம் நீங்கள் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கைட்லைன்ஸும் தந்திருப்பாங்க, இந்த ஜாப் சம்மந்தமான ஒரு கைட்லைன்ஸ் இந்த அமௌண்ட் பக்கத்தில் சந்திப்பாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸையும் ஒரு தரம் ரீட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ஸோ மெம்பர்ஸ் நீங்கள் வந்து இந்த இந்த ஜாப் எப்படி அப்படின்னு சொன்னால் நான் அடிக்கடி குரூப்பை போஸ்ட் பண்ணுவேன் என்னோட குரூப் மெம்பர்ஸுக்கு. நான் இந்த ஜாப் ஈஸியான ஜாப் டோன்ட் மிஸ்ன்னு சொல்லி நான் போடுவேன் அந்த அப்டேட் ஆனதும். அப்போ வந்து உங்களோட ஒர்க் என்னன்னு ஒரு சொன்னால், இங்கே இவன் தந்திருக்கிற இந்த இமேஜ், இவங்க தந்திருக்கிற இந்த வெப்சைட்ட கண்டென்ட்டில் ஒரு மெயினான ஒரு இதை இந்த இடத்தை இந்த இமேஜ் பிடிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் எஸ் இந்த எஸ் நோண்டானோ இமேஜ் நோட் லோட்னு ஒரு சொன்னால் மூன்றாவது ஆப்ஷன். அவ்வளோ தான், பெரிய ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு வந்து போனஸும் பே பண்ணுவாங்க. ஓகே நீங்கள் ஒரு நல்ல பெர்சன்டேஜில் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு ஒரு சொன்னால், 80% இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு போனஸும் பே பண்ணுவாங்க. அது சில ஹிட்ஸ் வந்து உங்களுக்கு போனஸை இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே ஸோ இது வந்து நீங்கள் ஜாப் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு மணி வந்து அங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் மற்ற நாங்கள் படிக்கிற மற்ற வெப்சைட் மாதிரி ஒரு இது ஒன்று இது தராது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதில் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே ஓகே இவங்க எப்படி சொல்கிறாங்க போனஸ் டேர்ம்ஸை பாருங்கள். இந்த இருக்குது இந்த ஹிட்ஸ் அப் பே போனஸ் $1. நீங்கள் 250 ஹிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணுனா, 80% மேலே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு $1 அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 500 ஹிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டைமை பார்த்துக்கொள்ளுங்க, 500 ஹிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா $2 வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறத விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகே இப்போ நீங்கள் 500 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா $4 ஒர்க் பண்ணுறதுலேருந்து கிடைக்கும், இதில் எக்ஸ்ட்ராவாக $2, மொத்தம் உங்களுக்கு $6 கிடைக்கும். $6 $1,500 கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் பேசிக். ஸோ இதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு சரியாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். பேமெண்ட்டை பற்றி இது பண்ணுறதோ நான் அதை பற்றி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளாஸில் செஞ்சுட்டேன். ஸோ நல்ல ஒரு எஃபர்ட் ஒன்று போகணுங்க. உங்களோட எஃபர்டில் தான் இங்கே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வரும். ஸோ எந்த ஒர்க் இருந்தாலும் எந்த ஒரு ஏர்னிங் பேஸாக இருந்தாலும் இங்கே மெஜிக்கலாக எங்களால் காட்டிடுறாங்க. ஓகே ஜாயின் பண்ணதுமே ஏர்ன் பண்ணுறது, ஜாயின் பண்ணதுமே 10,000 ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் முதலாவது லேர்னிங், இந்த இந்த ஜாப் சம்மந்தமான ஒரு லேர்னிங், அந்த லேர்னிங் உங்களுக்கு ஏர்னிங்கை கொண்டு வரும். அது நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் எப்போதுமே அது சக்ஸஸ்ங்கிற ஒரு பிளேஸை தான் உங்களுக்கு எப்போதுமே தரும். இதை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கொண்டு நல்ல எஃபர்ட் ஒன்று போட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு உங்களுக்கு யாரும் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, இந்த டைம் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உங்களோட ஃப்ரீடம் படி நீங்கள் ஒர்க் பண்ணுறது செய்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை உங்களுக்கு ஃப்யூச்சரில் தரும். ஸோ கிளாஸஸ் நியூ யூசர்ஸ், அதாவது எங்களோட குரூப்பில் இல்லாத யாராவது யூசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு லேப்டாப் அதே மாதிரி கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய வசதி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்படி இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த கிளாஸை சரியாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். கிளாஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயில் தேவையானவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கண்டக்ட் டீட்டெயில் போட்டிருக்கிறேன், அதில் கண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.